வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் அண்ட் பரிசா காரியம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ தனித்தனி மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஈஸ்டர் எக்ஸ் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொத்த டைம்லேயே வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஸ்பாரோ அண்ட் அஃப்கோர்ஸ் டேவிட் ஜோன்ஸோட அஃபிஷியல் ஆரிஜினை கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் ஃபன் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் பற்றி தெரியாத உண்மைகள் லிஸ்ட்ல வந்து பார்க்க போகிறோம். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், பட் என்ன அடிச்சு சொல்கிறேன், முக்காவாசி விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியாத உண்மைகள் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் போட்டில் ஏறுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் போட்டில் ஏறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண தட்டி விடுங்க, இல்லைனா டேவிட் ஜோன்ஸ் நைட் வந்து கண்ணை குத்திடுவாரு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் இந்த மொத்த கான்செப்டும் எங்கேருந்து கிக் ஆஃப் ஆச்சு, மேபி ஒரு நாவல்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அதுதான் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னிலேண்டில் இருக்க ஒரு ரைட்லேருந்து தான் வந்திருக்கு. ரைடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்க வந்து போயிருப்பீங்க, அங்கே ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு ரைட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனுங்கிற மொத்த கான்செப்டும் வந்து பிறந்திருக்கு. அண்ட் இந்த மொத்த கான்செப்டையும் அஃபிஷியலாக டிசைன் பண்ணது வேறு யாருமே இல்லை, நம்ம வால்ட் டிஸ்னி தான். ஸோ அவருடைய கடைசி டிசைன் இதுவாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்து இறந்து போயிட்டாரு. பட் இருந்தாலும் அவருடைய கடைசி டிசைனை இந்த மாதிரி ஒரு படமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியனோட ஐடியா ஆக்சுவலாக 1990s வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட அலாடினோட ரைட்டர்ஸ் ஆன எலியட் அண்ட் மார்கஸ் ரெண்டு பேருமே இந்த ஸ்கிரிப்டை வந்து 1993 வந்து பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பார்த்தா நம்ம ஸ்பீல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தானே எடுக்கணும், வித் ராபினை இந்த மாதிரி ஜாக் ஸ்பாரோவாக போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிருக்காங்க. பட் டிஸ்னி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 30-40 lakh மக்கள் இதை வந்து ரசித்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட மிகப்பெரிய பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இதுக்கான கேஸ்டிங் வந்து பண்ணணும்ல. ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட கேஸ்டிங் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டிருக்காங்களாம். அண்ட் முக்கியமாக நம்ம ஜாக் ஸ்பாரோ ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் டெனிரோவை வந்து இந்த மாதிரி கேஸ்ட் பண்ணலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா எழுதும்போது ஜானி டெப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ரிக்டான கேரக்டர். ஸோ அந்த ஒரு காலத்து நல்லா ராபர்ட் டெனிரோ வந்து பெர்ஃபெக்டாக சூட் ஆகிற அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் ராபர்ட் டெனிரோ இதெல்லாம் எங்கே ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த பைரட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளிட்டார். அதை தொடர்ந்து ஹியூஜ் ஜாக்மனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைமில் என்ன தான் நம்ம ஹியூஜ் ஜாக்மன் இந்த மாதிரி உள்வரின் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஆகி இருந்திருக்காரு. ஸோ அவருடைய ஷெடியூல் வந்து செம பிஸியாக இருக்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆப்வியஸாக நம்முடைய ஜானி டெப்பை வந்து மீட் பண்ணி ஒரு அமேசிங்கான முடிவை வந்து எடுத்திருந்திருக்காங்க. ஜானி டெப் இல்லைனா கண்டிப்பாக ஜாக் ஸ்பாரோ வந்து நினைச்சே பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஸ்பாரோ கேரக்டர் வந்து செம ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருந்தாங்களாம், கிட்டத்தட்ட ஹேண்ட் சோலோ மாதிரி. பட் அந்த கேரக்டரை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சதே நம்ம ஜானி டெப் தான். அண்ட் அது ரொம்பவே ஐகானிக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜானி டெப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சும் பண்ணியிருந்திருக்காங்க, ஜிம் கேரி, மைக்கேல் கீட்டன். ஜிம் கேரி கூட எனக்கு தெரிஞ்சு ஜாக் ஸ்பாரோக்கு வந்து பெர்ஃபெக்டாக சூட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்க மிக்கல கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து நம்ம வில் டர்னர் அந்த ரோலுக்கு வந்து ஒர்லாண்டோ ப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம ஹீட் லெஜரை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைண்டில் வச்சிருந்தாங்களாம். பட் அந்த டைம் லைனில் லார்ட் ஆஃப் ரிங்ஸில் லெகலஸ் அந்த பக்கம் ஒர்லாண்டோ ப்ளூம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு ஸ்டார்டம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய ஸ்டார்டமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம வில் டர்னராக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கிறிஸ்டன் பேல் அண்ட் ஹீத் லெஜர், ஐ மீன் நம்ம பேட்மேன் அந்த ஜோக்கர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி வந்து கன்சிடர் பண்ணாங்களாம். அதுவும் ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். எலிசபெத் ஸ்வான் அந்த கேரக்டர் பிளே பண்ண நம்ம கேரா நைட்லிக்கு வெறும் 17 தானாம் இந்த படம் அதுவுமே ஃபர்ஸ்ட் படத்தை வந்து நடிக்கும் போது. அதனால் அவங்க கூட எப்போதுமே அவங்களுடைய அம்மா இருந்துகிட்டே இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க. ஸோ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக் ஸ்பாரோ, எலிசபெத் ஸ்வான் அண்ட் வில் டர்னர் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஜாக் ஸ்பாரோ ஒரு பறவையோட பேர், எலிசபெத் ஸ்வான் ஒரு பறவையோட பேர், வில் டர்னர் ஒரு பறவையோட பேர். ஸோ மெயின் கேரக்டர்ஸ் மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவையை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி பேரே வச்சுருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு இதை வந்து தெரிஞ்சிருக்கும். கடலில் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பறவை உங்களுடைய கப்பல் வந்து உக்காந்துச்சுன்னா பக்கத்தில் நிலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளோட பெயரை மெயின் கேரக்டர்ஸ் வந்து சூடியிருக்காங்க. அப்போ நம்ம பார்போசா என தக்காளி தொக்காடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக பார்போசா அப்படிங்கிற ஒரு பேருக்கு இட்டாலியனில் வந்து ரெட் பியர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் வருமா. ஸோ ரெட் பியர்ட் அந்த சிகப்பு தாடிக்காரன் அப்படின்னு இருந்தாலும் கையிலே வந்து பச்சை குத்திக்கிட்டாரு இன் ரியல் லைஃப்லயே. ஸோ ரியல் லைஃப்ல
கையிலயே நம்ம ஜானி டப் தான். ஜாக் ஸ்பாரோ சொல்ல நம்ம கிட்ட சொல்லாம சொல்றாரு. நம்ம ஜானி டப் கையில மட்டும் இல்ல, வில்டனர் கையிலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட்டூ இருக்கும். நிறைய பேர் வந்து நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, இந்த மொத்த பிரான்சைஸ்லயுமே ஒரே ஒரு ஷாட்ல தான் பாத்தீங்கன்னா அதை வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்திருக்கலாம். உண்மையிலே அவர் வந்து ப்ரீவியஸா லெகலஸ் அந்த மாதிரி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் நடிக்கும் போது ஒரு எல்விஷ் வாசகத்தை வந்து பாத்தீங்கன்னா தக்கையில வந்து டாட்டூவா கூட்டி இருந்தாராம். அதை காமிக்க கூடாதுன்னு சொல்லி தான் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டா பாத்தீங்கன்னா போட்டு சுத்திட்டு இருப்பாரு. பட் அது எப்படியோ வெளியில வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு எல்விஷா இருந்தனால தான் என்னமோ இந்த மாதிரி நம்ம கேப்டன் ஸ்பாரோ வந்து பாத்தீங்கன்னா சண்டையில தோக்கடிக்க வந்தார் போல. அது மட்டும் இல்லாம ஜாக் ஸ்பாரோ இந்த பக்கம் நம்ம வில்டனர் மேல இந்த மாதிரி மண்ணை தூக்கி போடுவாரு. சோ அது ஆக்சுவலா உண்மையான மண்ணு கிடையாது, சாக்லேட் பவுடரா. அண்ட் முக்கவாசி நீங்க மண்ணுன்னு நினைச்ச எந்த ஒரு விஷயமுமே மண்ணு கிடையாது, அது சாக்லேட் பவுடரா சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போதைக்கு நம்ம பார்போசா கிட்ட வந்தோம்னா நீங்க அந்த கேரக்டர் எப்போதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிக்கிறத வந்து நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம பார்போசா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பாத்தீங்கன்னா நிப்பாரு. சோ இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல ஆடியன்ஸ் எப்போதுமே படம் பார்க்கும்போது எழுதுறது எப்படியோ, ஐ மீன் லெஃப்ட் டு ரைட் தானே எல்லாருமே எழுதுவோம், அதே மாதிரி தான் படத்தையும் வந்து பார்ப்போமா. சோ அதனால எப்போதுமே ஆடியன்ஸோட கண்ணு தாமால தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் எப்போதுமே எவ்ரி சிங்கிள் ஷாட்லயுமே பார்போசா லெஃப்ட்ல தான் நிப்பாரா. சோ அந்த ஆக்டரே சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா எடுத்த ஒரு முடிவு. அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம உள்ளே நுழைச்சிருக்காரு, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அதாவது பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருக்கு. பார்போசா ஒரு ஐகானிக் கேரக்டராகவே வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்காரு. அண்ட் பார்போசா கூடவே ஜாக் அப்படின்னு சொல்லி ஒரு மங்கி குரங்கும் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ நிறைய பேர் அந்த குரங்கு வந்து ஆம்பளை நினைச்சிருப்பீங்க, பட் உண்மையிலே அது வந்து டாக்கிட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொம்பளை மங்கியை. ஸோ அந்த மங்கி வந்து என்ன சொன்னாலும் வந்து கேட்கும், அது ஒரு வெல் ட்ரெயின்டு மங்கி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்போதுமே நம்ம பார்போசாவோட லெஃப்ட் ஷோல்டரில் இருக்கும். ஸோ லெஃப்ட்டுங்கிற விஷயம் நம்ம பார்போசாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இருக்கிறதுலே செம்ம காசு செலவு பண்ணி எடுத்த படங்கள்னா கண்டிப்பாக அது பைரஸ் ஆஃப் கரீபியன் தான். ஸோ அதோட பார்ட் த்ரீக்கு கிட்டத்தட்ட 300 மில்லியன் செலவு பண்ணாங்களாம். அதோட பார்ட் ஃபோருக்கு 375 மில்லியன். இது வரைக்குமே ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்னா அந்த பார்ட் ஃபோர் தான். அப்போவே 375, இப்போதைக்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 450 மில்லியன் வரும். ஆல்மோஸ்ட் ஹாஃப் அ பில்லியன் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் 5 க்கு கொஞ்சம் கம்மி தான், 320 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா, ரிட்டர்ன் வந்துச்சா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலேயே ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான ஒரு ஃப்ரான்ச்சைஸும் இந்த பைரஸ் ஆஃப் கரீபியன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 படங்களில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட $4.2 billion வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2-3 படங்கள் 1 பில்லியன் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஒன் ஆஃப் த ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான ஒரு ஃப்ரான்ச்சைஸ். ஸோ ராபர்ட் டெனிரோ உண்மையிலே வருத்தப்பட்டாராம் இந்த மாதிரி அந்த ஜாக் ஸ்பாரோ ரோல் வந்து கிக் ஆஃப் பண்ணதுக்கு. ஸோ அதை நினச்சி நம்ம இப்போதைக்கு சந்தோஷப்படுறோம். அவர் மட்டும் கிக் ஆஃப் பண்ணனா கண்டிப்பாக நம்ம ஜானி டெப்புக்கு இந்த ஜாக் ஸ்பாரோ ரோல் வந்து கிடச்சிருக்குமா. அண்ட் இப்போதைக்கு எடுக்க போகிற அந்த பைரட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசத்தை அதிகமாக பேச போகிற ஒரு படமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுவும் அதிக பட்ஜெட் செலவு பண்ணி எடுக்க போகிற ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதுன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லா இருந்தால் சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி ஈஸ்டரேக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ படத்தோட பிகினிங்லாம் நம்ம வில்டனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நாரிங்டனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியை செய்வார். ஸோ அந்த கத்தியை நாரிங்டன் கிட்ட கிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் வில்டனர் இந்த மாதிரி பைரட்டாக மாறி அதை நாட்டை விட வந்து பண்ணால் வெளியில் போயிருப்பார். நாரிங்டனும் அவரை வந்து தப்பிக்க விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தை விட்டு ஒதுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்த லார்ட் பெக்கெட் வந்து அந்த கத்தியை தனக்கே சொந்தமாக்கியிருப்பார். ஸோ எப்போ நம்ம நாரிங்டன் இந்த மாதிரி டேவி ஜோன்ஸோட ஹார்ட்டை ரிட்டர்ன் பண்ணாரோ அப்போவே லார்ட் பெக்கெட் இந்த பக்கம் அவருக்கு அவருடைய கத்தியை திருப்பி கொடுத்துருவார். ஸோ அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாரிங்க கிட்ட தான் எப்போதுமே இருக்கும். ஸோ எப்போ அவர் வந்து இந்த மாதிரி டேவிட் ஜோன்ஸோட ஷிப்பில் இருக்கிற நம்ம எலிசபெத் ஸ்வானை இந்த மாதிரி தப்பிக்க விட்டாரோ அப்போ அவருடைய கத்தி யூஸ் பண்ணி டேவிட் ஜோன்ஸ் கழுத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுவார். டேவிட் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம நாரிங்டனை போட்டுட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவரோட கத்தியை தானே வச்சிருப்பார். ஸோ அட்வோல்சனோட ஃபைனல் ஃபைட்டில் நம்ம வில்டன் இருக்கும். டேவி ஜோன்ஸுக்கும் நடக்கிற அந்த சண்டையில் நம்ம வில்டனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டேவி ஜோன்ஸ் கையில் இருக்க அவர் செஞ்ச அதே கத்தியால் வந்து குத்துப்பட்டு இறக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ வில்டனர் செஞ்ச கத்தி அப்படியே ஒரு மிகப்பெரிய சைக்கிள் அடித்து அவரையே செஸ்டில் குத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த கண்டினியூட்டி ஸ்ட்ரைக் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக் ஸ்பாரோவோட கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் டாட் இருக்கிறது வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிளாக் பேர்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அந்த டெட் மென்டல் நோட் டெல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஐ மீன் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு டாட்டூ கிடையாதாம், அது உண்மையிலே நம்ம ஜாக் ஸ்பாரோவோட கன்னத்தில் இருக்க ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோயோட பேர் சிஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பட் இது உண்மையிலேயே நம்ம ஜானி டெப்பும் அவரோட மேக்கப் மேனும் போட்டுக்கிட்ட ஒரு சின்ன பந்தயமாம். ஸோ எவ்ரி மூவிலேயே இது கொஞ்சம் பெருசாக காமிக்கணும், ஆடியன்ஸ் நோட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க
தங்களுக்கு மேலே ஒரு சின்ன பிராங்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. பட் கண்டிப்பா நிறைய ஆடியன்ஸ் வந்து இதை நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் டெட்மண்ட் அட் நோட்டேல்ஸோட அந்த ஃபைனல் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா ஒரு இடம், ஸோ அது உண்மையிலே முழுக்க முழுக்க செட்டாம் எதுவுமே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த பிரிந்திருக்க கடல் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், பட் அவங்க சண்டை போடுற அந்த ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா அது முழுக்க செட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அதிகமாக செலவு பண்ணி தான் இந்த பைரஸ் ஆஃப் கரீபியனை பார்த்தீங்கன்னா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உண்மையிலே அது வந்து எல்லாமே ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும், எக்ஸப்ட் பைரஸ் ஆஃப் கரீபியன் 4 அது மட்டும் பிடிக்கல, பட் அதை தாண்டியும் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே தாறு மாறி. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம பைரட்ஸில் இருக்க எல்லா விஷயங்களையும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில பல விஷயங்கள் மிஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்ல அதுக்காக இன்னொரு வீடியோ வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஏன் உங்களோட ஃபேவரட் பைரஸ் ஆஃப் கரீபியன் படம் எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன்.